ஓங்கார குடிலில் நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஞானிகள் ஆசியால் நடப்பதாக குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தி சாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இங்கே வாரந்தோறும் நடைபெறுகின்ற ஞானிகள் பாடல்களை பாராயணம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அன்பர் நல்லவன் அவர்கள் சித்திரர்கள் போட்டி தொகுப்பை படித்தார்கள். அன்பு நடராஜன் அவர்கள் மாணிக்கவாசருடைய கீர்த்தி தொகுப்புகளை படித்தார்கள். அன்பர் கருணாநிதி அவர்கள் ஆசான் வல்லபெருமான் அருளிய திருக்குறளை படித்தார்கள். இங்கே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் ஞானிகளுடைய ஆட்சி பெற்று தான் நடக்குது. ஒவ்வொரு நாளும் அன்பர் மாதவன் சொன்னது போல் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பசியாறுகிறார்கள். அரிய செயல் நடந்து வருகிறது, பெருமைக்குரிய செயல்தான். இதுக்கு காரணம் ஞானிகளுடைய ஆட்சி. ஞானிகளை வணங்கி செய்கிறோம், நல்லபடி நடக்குது. ஞானிகளை வணங்க வணங்கத்தான் நம்மிடம் உள்ள குறைகள் நமக்கு உணர்த்தப்படும். இப்போ நாங்களும் 25-25 ஆண்டுகள் தவம் செய்கிறோம், பூஜை செய்கிறோம். எதற்கே பூஜை செய்கிறோம்னா, நம்மிடம் உள்ள கொனைக்கேடுகள் தீர்வதுக்கு தான். கொனைக்கேடு தீர்வதான் பூஜை செய்கிறோம். கொனைக்கேடு ஓரளவுக்கு தீர்ந்துருக்கு, தீர்ந்ததாக தான் நினைக்கிறோம். நம்ம குற்றம் நமக்கு தெரியாது, நம்மை நம்ம உயர்த்திக்கிட்டே, நம்ம மனசு நம்ம உயர்த்திக்கிட்டே இருக்கும். இப்போ வள்ளுவருமான் சினம் வெகுளாமை என்ற அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு சிறந்த நட்பு, இப்போ ஒரு அன்பர் இருக்கிறார், ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் எத்தனை பேரோடு பழகிறார், எந்த அளவுக்கு நட்பு திரட்டியிருக்கிறார், பல பேரோடு அன்பு காட்டினால், பல பேர் நட்பு இருந்தாலே அவர் பண்போடு நடந்து கொள்கிறார்னு அர்த்தம். யாருமே இல்லாத தனி மரமாக இருந்தால் அவன் எல்லோரும் வெறுப்பாக நடந்து கொண்டான் என்ற அர்த்தம். பல பேர் நட்பு இருக்குது. சொந்தங்கிற பேருவர் சொந்தங்க ஜாதியின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் சேர்ந்திருப்பார்கள். குணத்தின் அடிப்படையில் சிறுவுதான் நட்பு. நல்ல இனிமையாக பழகுதல், மனை விட்டு பேசுதல், குற்றத்தை மன்னித்தல், நண்பருடைய கூட்டத்தை மன்னித்தல். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.